இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியும்ல கோதை அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறும் போதே கல்யாணத்துக்கு இதை பண்ணும் நிச்சயத்துக்கு இதை பண்ணும் எங்க அங்கே சொல்லிட்டிங்களா இங்கே சொல்லிட்டிங்களான்னு ஒரே ஆர்வமாக இருக்காங்க. அப்போ கூட இந்த கார்த்திக் வந்து வாயை திறந்து சொல்ல சரி அவங்க அப்பாவாவது சொல்லலாம் அவரும் சொல்லவே இல்லை. ரெண்டு பேரும் கண்ணை காமிச்சுக்கிறாங்க ஆனால் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் கார்த்திக் வெளில நின்றுட்டு ஏதோ யோசிச்சுட்ருக்காரு கல்யாணத்தை பற்றி தான். அதை கூட அவங்க அப்பா பார்த்துட்டு கேட்குறாங்க என்னடா எதுவும் பிரச்சனையா சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் உங்கள் அம்மாட்ட பேசுகிறேன் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட கார்த்திக் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க நாளைக்கே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் வச்சுருக்காங்கன்னு கூட கார்த்திக் சொல்லவே இல்லை அப்படியே மூடி மறைச்சிட்டாரு. கார்த்திக்கு அம்மாட்ட சொல்ல தான் வந்து பயம். அப்பாவும் அண்ணனும் நல்லா ஃப்ரீயாக தான் பேசுகிறாங்க லவ் மேட்ரு தெரியும். அப்புறம் என்ன வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்கல்ல அதையும் செய்யலை அவர். அதே டைமில் சந்திரகலா வந்து ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்துரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இவங்களும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்துட்டு காலையிலையும் அதே யோசனை தான். ஆனால் காலையில் கோதைக்கு இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க அவார்டு வாங்கினதுக்கு. அப்போ கூட அவங்க ஃபேமிலியை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க எல்லாத்தையும் நாங்கள் ஓப்பனாக பேசுவோம் டைனிங் டேபிளில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒளிவு மறைவும் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உறுத்துது கார்த்திக்கு ஆனால் சொல்லவும் இல்லை. உடனே என் ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் மீட்டிங்கு கொஞ்சம் கன்சல்ட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. வாயை திறந்து பேசினாவே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் ஏன் தான் திறக்க மாட்டாங்கன்னு தெரியல. இதுக்கடையில் தமிழ் சரஸ்வதியை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தம்பிக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. போய் பொண்ணு வீட்டில் சொல்லிடுங்க பையன் வந்து வேறு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகேங்க சூப்பர் ஐடியா அப்படின்ட்டு அவரும் கிளம்பிட்டார். கார்த்திக் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வசுந்தரா கிட்டே இப்போ அவசர அவசரமாக இதெல்லாம் தேவையா அம்மாட்ட பேசி பொறுமையாக பண்ணலாம்ல நீ உங்கள் அம்மாட்ட பேசலாம்ல அப்படின்னு சொன்னது. சந்திரகலாவும் எப்போதும் போல் அவங்க ஆட்டிடியூடில் ஆர்டர் போடுறாங்க. அதோட இந்த எபிசோடும் முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோடு எப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.